ஃப்ரெண்ட்ஸ், தமிழனி எக்ஸ்பிளைன் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். ஹீரோஸ் அப்படிங்கிற சைனீஸ் சீரியஸோட 27 எபிசோட் தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு டீ கடையில ஒரு புதுசா ரெண்டு பேரை காட்டுவாங்க. ரெண்டு பேர் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் தான் அதை வாண்டட் போஸ்டா அதிகமா கண்டுபிடிச்சேன் தெரியுமா அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்ல, யார் சொன்ன நான் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு ஆப்போசிட்ல இருக்கேன்னு சொல்லுவேன், நான் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங் ஷியோசி வந்து தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஓட்டியிருப்பாங்க. அந்த போஸ்டரை தூக்கி முன்னாடி வச்சுட்டு இதுல 28 பீசஸ் இருக்கு அப்படின்னதும், நான் 30 பீசஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வைப்பான். எங்க நீ போய் சொல்ற அப்படின்னதும், அப்ப நீ செக் பண்ணி பாரு அப்படின்னதும், அந்த பீசஸ் செக் பண்ண பாக்குற நேரம் ஒருத்தர் அது மேல கத்திய வச்சு அதிகாரிகள் ஆர்மி அதிகாரிகள் எல்லாருமே அங்க வந்துருவாங்க. எதுக்கு இந்த போஸ்டர் நீங்க வச்சிருக்கீங்க, ஊருக்குள்ள பல போஸ்ட் காணாம போச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் நீங்க தான் ஆட்டையை போட்டிருக்கீங்களா, என்ன காரணம், எதுக்காக நீங்க காப்பாத்த நினைக்கிறீங்களோ அவனை அப்படின்ட்டு அதே அதிகாரிகள் கேட்க, அப்படிலாம் இல்ல நாங்க காப்பாத்த நினைக்கல, எவ்வளவு பெரிய போல்டான பர்சன் நீதி அமைச்சரையே கொண்டிருக்கான், அங்கங்க ஒட்டிருந்த போஸ்டர்லாம் நாங்க பார்த்தோம், நாங்க எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பேராசைக்காக தான், இவனை நாங்க கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தனா எங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும்ல, அதுக்காகத்தான் அப்படி நாங்க எடுத்தோம் அப்படின்னதும், அப்படி என்னால நம்ப முடியாது அப்படின்ட்டு அந்த அதிகாரிகள் சொல்ல, நீங்க நம்மளால என்ன கவலைப்படாதீங்க, எப்படியும் அந்த காட்டு வழி பாதையில தான் சுட்டிக்கிட்டு இருப்பான், அவனை நாங்க கண்டுபிடிச்சிருவோம், நாங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்க ரிவார்டு வாங்கிக்கோங்க, புகழ் மரியாதை எல்லாமே வாங்கிக்கோங்க, அந்த பேமெண்ட் மட்டும் வரும்ல அதை எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கோங்க அப்படின்னதும், சரி சரி அப்படின்ட்டு அந்த அதிகாரிகள் சொல்ல, அப்ப வாங்க எல்லாரும் உட்காந்து டீ குடிப்போம் அப்படின்ட்டு எல்லாருமே உட்காந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த வழியா வென்று வாங் சியோசி ரெண்டு பேருமே நடந்து வருவாங்க. அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்ட்டு வென்று சொல்ல, பயப்படாத பதட்டப்படாம நீயாட்டி ஸ்ட்ரைட்டா நட அப்படின்னது, சரி அப்படின்னு சொல்லிட்டு வென்று வாங் சியோசி ரெண்டு பேரும் நடந்து போவாங்க. அப்ப அந்த காவலாளி இருப்பாள, அவன் இவளை பார்த்துட்டே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு, யார் நீங்க அப்படின்னதும், வென்று வேகமா என்னோட ஹஸ்பண்டும் நானும் பிசினஸ்க்காக வெளியூர் போயிருந்தோம், இப்ப எங்களோட ஹோம் டவுனுக்கு போறோம் அப்படின்னதும், வெளியூர் போயிருந்தீங்களா, ஹோம் டவுனுக்கு போறீங்களா, எங்க உன்னோட மூஞ்சி நிமித்துடா அப்படின்ட்டு வாங் சியோசி கிட்ட கேட்டதும், அவனும் முகத்தை நிமித்துவான். அந்த போஸ்டரையும் அவனே பார்த்துட்டு, இது அவனே தான் அப்படின்னு சொல்ல வர நேரம் அந்த அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள உட்காந்து அந்த ஆட்களை எந்திக்க முயற்சி பண்ண, அந்த முதல் ரெண்டு பேர் காட்டினாங்களா அவங்க தடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காவல் அதிகாரிகள் எல்லாத்தையுமே அந்த முதல் ரெண்டு பேரும் காட்டினவங்க கொன்னுடுவாங்க. கொன்னுட்டு அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் அந்த உலகத்துக்காக அவனோட வாழ்க்கையை ரிஸ்க் ஆக்கி போராடி அந்த நீதி அமைச்சரை கொண்டிருக்கான், நீங்க அவனை கண்டுபிடிக்க நினைக்கிறீங்களா, அவங்களால சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரெண்டு பேரும் சொல்லி அவங்களை கொன்னதும், எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, நான் தான் வாங் ஷியோசி அப்படின்ட்டு வாங் ஷியோசி பக்கத்துல வந்து கேட்டதும், இவனோட பிரிவை பத்தி சொல்லுவேன், இவனோட பிரிவை பத்தி சொல்லுவேன், ரெண்டு பேரும் வேற வேற பிரிவு தான் இந்த கலை உலகத்துல வந்து சுத்தி வர்றவங்க, இவங்களுக்குமே அந்த நீதி அமைச்சர் கேட்டவன் அப்படிங்கற தெரியும், இவனுக்கு உதவி பண்ணுவாங்க வாங் சியோசிக்கு ரெண்டு பேருமே, கவலைப்படாத நீங்க சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு, ரொம்ப நன்றி உதவி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங் சியோசி வென்றோ ரெண்டு பேருமே குதிரையில போய்கிட்டு இருக்கிறப்ப, நீங்க போற வழியில எல்லாம் உங்களுக்கு உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இவங்க சொல்ல சிரிச்ச மாதிரியே போவான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன், அந்த சின்ன டவுனுக்கு ரெண்டு பேர் வந்துருவாங்க. நம்ம இனிமே காட்டு வழி பாதையில போறதுக்கு இங்க தேவையான திங்ஸ் டென்ட் போடுறதுக்கு எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங் சியோசி சொன்னதும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த டவுனுக்குள்ள போவாங்க. உள்ளக்கு போக என்ட்ரன்ஸ்ல இவனோட போட்டோவை தான் ஒட்டிருக்கும், இவன் வந்து நீதி அமைச்சரை கொண்டுட்டா இவனை தேடப்படுறாங்க, யாரு கிடைச்சாலும் கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு ரிவார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போஸ்டர் ஒட்டிருக்கும். அதை பார்த்துதான் ஆட்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கவலைப்படாத எனக்கு ஒண்ணு ஆகாது வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி போவாங்க. அப்புறம் ஒவ்வொரு முதல்ல போய் ஒரு கூட கடைக்கு போயிட்டு அவனுக்கு வந்து பின்னாடி பேக் மாதிரி ஒரு கூட வாங்குவாங்க, எல்லா கூட இப்படியே காசு கொடுத்து தேவையான திங்ஸ் அந்த ஸ்நாக்ஸ் டென்ட் போடுறதுக்கு கூடாரம் இப்படி எல்லாமே வாங்குவாங்க. வாங்கிட்டு அவகிட்ட கடைசியில கொஞ்சம் தான் காசு இருக்கும். அப்ப வந்து ஒரு முட்டாய கடையை பாப்பான் அப்படின்ட்டு அவன் தலையாட்ட, இவங்களோட கேர்பின் எடுத்து அந்த முட்டாய் அப்படியே அந்த ஜெல்லி இது மாதிரி இருக்கும்ல அதை சுருட்டிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டேவும் அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஃபுட் ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, எதுக்கு இவ்வளவு ஃபுட் ஆர்டர் பண்ண அப்படின்ட்டு வாங்க யோசிங்க கேட்க, நெக்ஸ்ட் நம்ம எங்க சாப்பிட போறோமோ எப்படி சாப்பிட போறோமோன்னு தெரியல, அதுக்காக தான் நீ வயிறார மனசார சாப்பிடு அப்படின்ட்டு வென்று சொன்னது. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க அங்க வந்து மாறு வேஷ உடையில அதிகாரிகள் எல்லாம் வந்து உட்காருவாங்க. ஆனா அவங்களோட அந்த பூட்ஸ் செருப்பு இருக்கும்ல அது வால் இதெல்லாம் வச்சு இவங்க வந்து காவல் அதிகாரிகள் ஆபீசர்ஸ் அப்படிங்கறத இவன் கண்டுபிடிச்சிருவான். படக்குன்னு வென்று திரும்ப முயற்சி பண்ண, திரும்ப அதை வேண்டாம் அப்படின்னதும், ஏன் அவங்க எல்லாருமே அதிகாரிகள் அப்படின்னதும், ஐயோ அப்படின்ட்டு இவ பயப்பட, இந்த சின்ன டவுனை விட்டு தப்பிச்சுட்டு லோயாங்க்கு போகணும் அப்படிங்கற நினைக்கிறது ரொம்ப எல்லாம் கஷ்டம், அதுவும் இல்லாம இந்த அதிகாரிகள் போற பாதையில போறது கஷ்டம், மலைப்பகுதியில மறைஞ்சிருந்தோ கடல் வழியாலோ இப்படியே போகிறதா கொஞ்சம் நல்லது, சேஃப்டி, அப்படியே போனாலும் பார்டர்ல சாங் பீப்புள் வந்து பிடிச்சுக்கிடுவாங்க, அங்க வந்து ஏகப்பட்ட பேர் ப்ரொடெக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னது, இவர் நமக்கு உதவி பண்றதுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாரா அப்படின்ட்டு வாங் சியோசிக்கு புரிஞ்சிடும். அப்படி இருந்தும் எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வாங் சியோசி கேட்க, வாண்டட் போஸ்ட்ல நீ மட்டும்தான் இருந்த, இவ கிடையாது, ஆனா இந்த பொண்ணு கூட இருக்கிறப்ப நான் உன பிடிக்க
மாட்டேன் அப்படின்னதும், இவன் என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னதும், என் டெட் பாடியத்தை நான் செத்து போனா மட்டும்தான் நீங்க இவனை பிடிக்க முடியும் அப்படின்ட்டு வென்றுவும் வேகமா எந்திரிச்சு வந்து நிப்பா. அவர் முன்னாடி வந்து நின்றுட்டு வாங்ஷியோசிய பார்க்க, வாங்ஷியோசிக்கு இவரோட அர்த்தம் எல்லாமே புரிஞ்சிடும், இவரு நமக்கு உதவிதான் பண்ண வந்திருக்காருன்னு தெரிஞ்சியவும், உங்களுக்கு குடும்பம் இருக்கா அப்படின்னதும், நான் குடும்பத்தை நினைச்சுலாம் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஆப்போசிட்ல இருந்தவர் சொல்ல, ஆனா நான் வந்து என்னோட ஒய்ஃப் நினைச்சு கவலைப்படுறேன், இவ என்னோட ஒய்ஃப், இவளோட சேஃப்டி எனக்கு முக்கியம் அப்படின்னதும், சரி வா வெளியில ஒத்தை கொத்த மோதிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அந்த கடையை விட்டு வெளியில வருவாங்க. வென்று ரொம்ப பயந்துட்டு அவனோட கையை பிடிக்க, கவலைப்படாத எனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்ஷியோசி அந்த கடையை விட்டு வெளியில வருவான். ரெண்டு பேரும் அவங்களோட வாழை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சுத்தி எல்லாரும் அதிகாரிகள் எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, வாங்ஷியோசி இவனு ஓடி வந்து இவ்வாங்ஷியோசியோட வாழ் வந்து அவனோட இடுப்புல குத்தி வந்துடும். அப்ப வந்து அவனுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் எல்லாம் மத்தவங்க காவலாளிகள்லாம் வந்து பிடிக்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க முதல்ல கத்திய பின்னாடி இறக்குங்க, அவன் சொன்ன மாதிரியேவும் அவன் ஜெயிச்சிட்டான், இப்ப நீ போகலாம், நான் உனக்கு மதிப்பு கொடுக்கறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னதும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்ஷியோசி வென்றுவை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வீட்டுல தங்கியிருப்பாங்க ரெண்டு பேரும். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நீ பயப்படுறியா அப்படின்ட்டு வென்று கேட்க, எனக்கு எந்த பயமும் கிடையாது, நீ பயப்படாத, இப்ப வந்து நான் போற பாதை வந்து நம்மளுக்கு ரிஸ்கான பாதை தான், நமக்கான விரோதிகள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, ஆனா வந்து லோயாங்கு போறது நம்ம ரொம்ப கஷ்டம். அவர் சொன்னது உனக்கு புரிஞ்சது தானே, இனிமே நம்ம எங்க போகணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சாகணும், பக்கத்துல வேற எங்கேயாவது நம்ம முதல்ல போகணும் அப்படின்னதும், எங்க போக அப்படின்ட்டு வென்று கேட்க, யாரோ வெளியில இருக்கிற மாதிரி கேட்கும், நான் யாரும் போய் பாத்துட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு வாங்ஷியோசி வெளியில வர, அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு இவர்கிட்ட காப்பாத்தினார்கள் அந்த அதிகாரி, அவர் தான் இருப்பாரு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்திட்டணும் அப்படின்ட்டு வாங்ஷியோசி கேட்க, அப்படிலாம் இல்ல, நான் ஒரு கான்ஸ்டபிள் தான், டெம்பரவரியா தான் நான் அந்த ஒர்க் பண்றேன், அதுவும் இல்லாம டிவைன் மார்க்யூஸ் தான் உனக்கு உதவி பண்ண சொன்னாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னதும், இல்ல தெரியாது அப்படின்னதும், என்னோட பேர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பேரை இன்ட்ரோ பண்ண, சாரி நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்ல, அதனாலதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பணிஞ்சு வணங்குவான். இப்ப வந்து நீ அந்த லோயாங்கு போறது கஷ்டம், பட் நீ வந்து நார்த்து பகுதிக்கு போகலாம், நீ அங்க போன அப்படின்னு நினைச்சுக்கான், இங்கிருந்து போனா போயிலாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும், நீ அந்த ஊருக்கு போனா அங்க சில பேர் உனக்கு உதவி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீ ஈஸியா போயிடலாம் அப்படின்னதும், இந்த டிரெக்ஷன் சொன்னதுக்கு நன்றி அப்படிங்கிறப்ப இவரும் சரி அப்படிமா, ஆனா உங்ககிட்ட இருந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது, நீங்க ஹவுஸ் ஆஃப் சன்சர் ரிசல்ட்ல ஷூ மென்ஷன் எல்லாம் எப்படி இருக்காங்க, மார்க்யூஸ் டிவைன் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டதும், எல்லாருமே நல்லா இருக்காங்க, நீ அவங்களும் நினைச்சு கவலைப்படாத, அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, ஷூ மென்ஷன் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் நம்மளோட ஊர்ல எந்த ஆபத்தும் வராது, உன் மனசு என்ன சொல்லுதோ நீ அதை மட்டும்தான் கேட்கணும், மாத்தி மாத்தி முடிவெடுக்க கூடாது, நீ கவனமா இருக்கணும் அப்படின்ட்டு இவர் சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்ஷியோசி அந்த இடத்த விட்டு போயிருவான். அதுக்கப்புறம் ஜெயில காட்டுவாங்க, ஜெயில வந்து அந்த நீதி அமைச்சர் ஃபியூ கூட ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல பாடிகார்டு மாதிரி, அவனுங்க ரெண்டு பேரும் இப்ப பை ஷோஃபை பாக்குறதுக்காக உள்ளக்க வருவாங்க. பை ஷோஃபை ஜெயில இருக்க, என்னப்பா எங்களை ஞாபகம் இருக்கா, ஒரு காலத்துல நீ இந்த ஜெயில இருந்த, அதுக்கப்புறம் வைஸ் ஹோஸ்ட் மாஸ்டரா இருந்த, மறுபடியும் இப்ப கைதியா இங்கேயே வந்துட்ட அப்படின்னதும், ஆமா காலம் விதி என்னை எங்கன்னாலும் இழுத்துட்டு போகும், நான் பார்க்க தயாரா தான் இருக்கேன் அப்படின்ட்டு இவன் சொல்ல, அப்படியா நீதி அமைச்சரையே கொண்டிருக்கான் உன் ஆளு, அதுக்காக அவரோட ஆத்மா சாந்தி அடையணும், அவரோட பேய், அவர் பேயா வந்து உங்களை டார்ச்சர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு ஒரு லாக்கை இவனுக்கு போட்டு படுக்க வச்சிருவாங்க. இவன் கைய காலெல்லாம் லாக் பண்ணி விட்டுட்டு தண்ணியில ஒரு துணி மூச்சு முட்டுற மாதிரி ஒரு துணியை முக்கி அவனா மேல போட்டு மூடிடுவாங்க. இதே மாதிரி 5 pieces அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீஸா போட்டுட்டு இருக்க, 2-3 pieces போட்டதுமே அவனுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். இவன் கொஞ்சம் கொஞ்சமா பை ஷோஃபை துள்ளுவான், அந்த நேரம் கரெக்டா அந்த இடத்துக்கு சான்சலர் சாய் வந்துருவாரு. சான்சலர் சாய் வந்துட்டு அவனை எடுங்க அப்படின்னதும் அந்த மேல போட்டிருந்த அந்த மாஸ்க் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துருவாங்க. இவன் அப்படியே படக்குன்னு மூச்சு வாங்குவான். இவன் சாவு நினைச்சு பயப்படாதவன், இவ்வளவு போல்டா இருக்கிறதுல நல்லாவே தெரியுது, என்கிட்ட லைஷூனும் ஃபேங்கிங் கன் ரெண்டு பேருமே ஒன்னு ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னதும், அந்த ஆஃபர் ஒன்னு எனக்கு தேவை கிடையாது, இப்ப மட்டும் நீ வாழை கொடுத்து பாருடா, நான் உன்னை கொள்றேன் அப்படின்ட்டு பை ஷோஃபை சொல்ல, அப்படியா நீ என்ன கொள்ளு நினைக்கிறியா, அவ்வளவு ஈஸியா நீ என்ன கொன்றுவே, என்ன நீயும் அந்த வாங்ஷியோசி மாதிரி தானா அப்படின்ட்டு கேட்டுட்டு, நான் இப்ப உன்னை முத முத பாக்க வந்திருக்கேன், அதுக்காக கிஃப்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்களை பார்த்ததும், ஒருத்த வந்து இவனோட வாயில படக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டு விடுவான். இவனும் அந்த மாத்திரை முழுக்க இது என்ன மாத்திரை அப்படின்ட்டு இவன் கேட்க வர நேரம் இவனுக்கு அப்படியே உலகம் வந்து வேற ஒரு உலகத்துக்கு போற மாதிரி இவனோட கை கால் நரம்பெல்லாம் பிடிச்சு இழுக்கும். அப்ப வந்து இவன் வந்து சொர்க்கத்துக்கே ஏதோ ஒரு உலகத்துக்கு போன மாதிரி, அங்க வந்து இந்த ஒரு வயதான ஒருத்தர் எப்பவுமே மரத்து கீழே வாசிச்சுட்டு இருப்பாருல, அவர் இப்பவுமே வாசிச்சுட்டு இருப்பாரு. நான் தான் உன்னை சொன்னல நீ போகாத போகாதன்னு சொன்னல, நீ மறுபடியும் இந்த தலைநகரத்துக்குள்ள போனல, இப்ப போ, இது ஒரு ட்ரையல் தான், நீ முன்னேறி போ, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப இவன் முன்னேறி போனா அந்த மரத்துல தூக்கு போட்டு வாங்ஷி யோசி செத்து போயிருந்திருப்பான்.
அப்படி வந்து பை ஷோஃபைக்கு தோணும். அந்த நினைப்பு வழியோட ஜெயிலுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருப்பா. அதை சான்சலர் சாய் பார்ப்பாரு. இவனை வந்து ஒரு மிருகமா மாத்தணும்னு நினைச்சேன், ஆனா அது தப்பு அப்படிங்கறது புரிஞ்சது. இவனை கொன்றுங்க, இவனா மிருகமெல்லாம் மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சான்சலர் சாய் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனா திடீர்னு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளக்கு போயிருப்பாங்க கொல்றதுக்கு. அந்த ரெண்டு பேரும் இவன் கொன்றிருப்பான் பை ஷோஃபை. என்னை கொல்லணும்னு நினைச்சா கொல்லவே முடியாது, அது யாராலும் என்னை கொல்லவே முடியாது அப்படின்ட்டு பை ஷோஃபை சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் ஜெயிலுக்குள்ள இருக்க ஒரு ரெண்டு பேஸ் வாளி நிறைய தண்ணி, குளிர்ந்த தண்ணியை கொண்டு வந்து அவனோட மேல வீசுவாங்க. அந்த தண்ணி அவனுக்கு படும், உன்னை நீ தூய்மைப்படுத்திக்கணும்னு சொல்லி சான்சலர் சாய் உனக்கு கருணை கொடுத்துருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை ஊத்திட்டு போயிருவாங்க. அந்த சான்சலர் சாய் அந்த ஜெயிலுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த ரெண்டு பேர் இருப்பாங்களா, அவங்க நடந்து வருவாங்க. நீங்க என்ன வித்தியாசமான ட்ரீட்மெண்ட், வித்தியாசமான தண்டனையெல்லாம் இவனுக்கு கொடுக்குறீங்களே, எதுக்காக இப்படி கொடுக்குறீங்க? ஒரு தடவை அந்த மாத்திரை கொடுத்தாலே அவனை எங்கேயும் இழுத்துட்டு போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்னது இது அப்படின்னு கேக்குறப்ப இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இவனோட ஆள் மனசுல எந்த விஷயங்கள் இருக்கு, இவனை எது ரொம்ப பாதிக்குது அப்படிங்கறத அதோட பாதிக்கிற விஷயமே இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பொறாம கொடுக்க வைக்கும். அப்படியே இவனை வந்து மிருகமாவே மாத்திரும் இந்த பெருசு. அப்படியே ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை நீங்க மாறி மாறி இதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மனசு வந்து முழுசா இழக்கணும். அவனோட நரம்புகள் எல்லாம் துடிக்கணும். அதுவும் இல்லாம இந்த நீங்க இந்த மாத்திரையை கொடுக்கறதால அவனுக்கு மூச்சு திணறல வரும் அப்படின்னு சான்சலர் சாய் சொல்ல, இவனுக்கு இது தேவைதான் அப்படின்ட்டு இவங்க நினைச்சுக்கிடுவாங்க. ஓகே, நாங்க அதே மாதிரியே பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அந்த பின்னாடி வந்த ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. ஷூமேக்ஷன் என்னடானா அவனோட ரூம்ல லுக்கு லுக்குன்னு துரத்திக்கிட்டு இருப்பான். ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அவனோட கர்ச்சி ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அப்ப வந்து யாங் உங்களுக்கான மெடிசனை கொண்டு வந்துட்டே குடிங்க அப்படின்னதும் யாங்கே ஃபீட் பண்ண இவன் குடிச்சுக்கிடுமா, நான் உங்களுக்கு வந்து ரெண்டு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கேன். இப்ப வந்து நான் அதிகாரிகள் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேஷோ பத்தி சொல்லியிருக்கேன், நமக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அந்த மார்க்யூஸ் தியன் வந்து டிரெக்ஷன் காட்டியிருக்காரு. வாங் ஷியோசி நல்லபடியா தான் இருக்கா, வென்ட்ரோக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டு பேருமே நார்த் சைடு போறாங்க, அங்கதான் லீ ஆன்ஷி இருக்கல, அவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க அப்படின்னதும் இவனும் அப்படின்ட்டு கேட்ட மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் லைஷன் வந்து அந்த ஜெயிலுக்குள்ள பை ஷோஃபை பாக்குறதுக்காக வந்திருப்பா. பை ஷோஃபை முன்னாடி வந்து அந்த பச்சை கறிகள் இதெல்லாம் இருக்கும். அத அவனடான மயக்கத்துல இருக்கிற மாதிரி உள்ள கருக்க இவ பார்த்த மாதிரியே இருப்பா. பாவம், இவருக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாங்களே, நீங்க சான்சலர் சாய் கிட்ட சொல்லலாம்ல, இவனை வெளியில கூட்டிட்டு வர முயற்சி பண்ணலாம்ல அப்படின்ட்டு பக்கத்துல இருந்த பணிப்பெண் சொல்ல, இல்ல அது யாராலையும் முடியாது, அவர் மனசு வச்சா மட்டும்தான் முடியுமே தவிர என்னால கூட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு வெளியில வந்துருவா. இவளோட வீட்டுக்கு வர்றப்ப அப்பயும் அந்த பணிப்பெண் வந்து கவலைப்பட்டுட்டே சொல்லிக்கிட்டு இருப்பா, பை ஷோஃபை இப்படி கிடக்காரு, அதுவும் இல்லாம பச்சைக்கறியை தின்னுகிட்டு இருக்காரு, அழுக்கு தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்காரு, அங்க ஷூ மென்ஷனுக்கும் உடம்புக்கு முடியல, ஹவுஸ் ஆஃப் கன்சல்ட்டே இப்படி ஆயிட்டு அப்படின்ட்டு அந்த பணிப்பெண் புலம்பிக்கிட்டு இருக்கிறப்ப இவளுக்கு வரும்பர் ஒரு கோவம் திரும்பி நின்றுட்டு முறப்பா, இதை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல சப்புன்னு ஒரு அறம் அரைஞ்சிருவா. இவ உடனே முட்டி போட்டுட்டு மன்னிப்பு கேட்பான், எல்லாம் என்னோட தப்பு தான், இப்ப நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிற அப்படின்னா நான் சொல்றத நீ செய்ய அப்படின்னதும், நான் செய்கிறேன் அப்படின்னதும் ஹவுஸ் ஆஃப் கன்சல்ட் ரிசல்ட் கதவை இவ தட்டு தட்டுன்னு அந்த பனிப்பெண் தட்டுவா. ஆட்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்க, சூமேக்ஷனை பாக்கணும், நான் வந்து லேஷனோட பனிப்பெண், முக்கியமான விஷயம் தகவல் சொல்லணும் அப்படின்னது, சரி அப்படின்னு சொல்ல ஷூமேக்ஷன் யாங் ரெண்டு பேருமே உட்காந்துருப்பாங்க. அந்த பனிப்பெண் பயத்தோட உட்காந்துச்சுக்க, சொல்லு என்ன விஷயம், அவ என்ன சொல்லி சொல்லிவிட்டா சொல்லுமா அப்படின்னதும், பை ஷோஃபே வந்து இப்ப ஜெயில இருக்காரு, அவர் ரொம்ப நரக வேதனையை அனுபவிக்கிறாரு, அதுவும் இல்லாம அவருக்கு வந்து மாத்திரை கொடுக்குறாங்க, மூச்சு திணறல் வருது, அவரோட மனசு வந்து செயலிழக்க வைக்கிறாங்க, நினைவுகள் எல்லாம் அழைக்க முயற்சி பண்றாங்க, பச்சைக்கறிகளை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இவ கவலையா சொல்லுவா. சரி வேற என்ன அப்படின்னா, அது போக அந்த நீங்களும் இப்ப முடியாம இருக்கிறீங்க, இது ரெண்டு வாங்கியோசி இப்போ எப்ப எந்த ஆகணும் தெரியாம வாங்கி யோசி ஓடிக்கிட்டு இருக்கா, இந்த மூணை நினைக்கிறப்ப எங்களோட மேடம்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல சொல்லி சொன்னாங்க அப்படின்னதும், சரி நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஷூமேங்ஷன் சொல்ல, இல்ல அவங்க ரொம்ப அப்செட்ல இருக்காங்க அதனாலதான் இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த பனிப்பெண் அழுதுகிட்டே சொல்ல, யாங் நீ இவளை கூட்டிட்டு போ அப்படின்னதும், சரி அப்படின்னு சொல்லிட்டு யாங் வந்து அந்த பனிப்பெண்ணை கூட்டிட்டு போக இவன் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவான். மறுபடியும் பை ஷோஃபை காட்டுவாங்க. அவன் ஜெயில இருக்கிறப்ப அவனுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும், அந்த அழுக்கு தண்ணியை பவுல்ல இருக்கும்ல அந்த தண்ணிய குடிப்பான். அப்ப வந்து அந்த ரெண்டு பேருமே உள்ளக்க வருவாங்க. உனக்கு இந்த தண்ணி மட்டும் எப்படி பத்தும் சொல்லு, அதை விட முக்கியமான ஒண்ணு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை அவனுக்கு போட்டு விடுவாங்க. போட்டு விட்டதும் அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு தரையில விழுந்துருவான். அப்ப மறுபடியும் வேற உலகத்துக்கு கொண்டு போகும்ல அந்த மாத்திரையை போட்டா, அதுல வந்து இவன் என்ன அப்படின்னா பிலிசெட் பிரிவுக்கு போயிருக்கப்ப ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்களா, அந்த இடத்துல இவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி டேபிள்ல முன்னாடி ரூம்ல லைஷூ நிக்கிற மாதிரி தெரியும். லைஷூனை பார்த்துதான் அப்படி சிரிச்ச முகமா லைஷூன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்க வருவான். கிட்ட நெருங்கிட்டு கையை கொண்டு வர நேரம் ஆப்போசிட்ல ஒரு உருவம் வரும். அந்த உருவம் வந்து இவ கிட்ட வர மாதிரி இருக்கு. படக்குன்னு கதவை திறந்தா ஷூமேக்ஷன் லைஷூன் ரெண்டு பேரும் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். இவன் அப்படியே அதை முறைச்சு மாதிரி பார்க்க ஷூமேக்ஷன் வந்து லைஷூனுக்கு லிப் கிஸ் பண்ணுவான்.
அதை இவனால தாங்க முடியாது அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். அப்ப அவ தான் கிட்ட உதவி கேட்டது இது எல்லாம் பொய்யா என்னோட கற்பனையா அப்படின்ட்டு இவனுக்கு இவனே குழப்பிக்கிட்டு ஜெயிலுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் ஜெயிலுக்குள்ள துடிக்க அதே மாதிரி ஷூ மென்ஷன் என்னடானா வானத்தை பார்த்த மாதிரி கவலையா வெளியில உட்காந்துட்டு இருக்க, உங்களுக்கு வந்து இப்ப ரொம்ப ரெஸ்ட் தேவை, கோல்டு பிடிச்சுக்கிடு, வாங்க உள்ளக்க போகலாம் அப்படின்ட்டு யான் கூப்பிட, இல்ல என்னால முடியாது, வாங் ஷியோசி பை சோஃபை ரெண்டு பேருமே என் கூட பிறந்தவங்க மாதிரி ஸ்வான் பிரதர்ஸ், அவங்கள நான் அப்படி ஏத்துக்கிட்டேன் தெய்வீக இதா, ஆனா இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க தெரியாம இப்ப வந்து அரண்மனையில நானும் இல்லாம எத்தனை நாள் கடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னதும், நாலு நாள் கடந்துருச்சு எதுவும் ஆகாத உங்களுக்கு, நீங்க எதுக்கு இப்படி கவலைப்படுறீங்க அப்படின்னதும், இல்ல எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னதும், யார் கூட அரேஞ்ச் பண்ணணும் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப இவன் வந்து அமைதியா இருக்க அதுல புரிஞ்சுட்டு யாங் வந்து கைய பிடிப்பான். அதுக்கப்புறம் ஒரு வழக்கமா இவங்க மீட் பண்ணுவாங்களா ஷூ மென்ஷன் லைஷூன், அந்த இடத்துல ஷூ மென்ஷன் உட்காந்துக்கிட்டு இருப்பான் ஒரு ரூம்குள்ள. அப்ப வந்து கதவு திறக்கும், லைஷூன் உள்ளக்க வருவான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பாக்குற ஹவுஸ் மாஸ்டர் ஷூ அப்படின்னு சொல்ல அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. இப்போ ஷூ மென்ஷன் லைஷூன் கிட்ட என்ன பேச போறான், ஆல்ரெடி இவ வர செம்ம கட்டுப்புல இருக்கா, அத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.